ரெனோ குவிட் மாருதி சுசுகி ஆல்டோவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த குவிட்டோட எலக்ட்ரிக் வெர்ஷனை யூரோப்பில் மார்ச் 2021 ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட பேரு டாசியா ஸ்பிரிங். யூரோப்போட சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் காரும் இதுதான். இந்த குவிட் எலக்ட்ரிக் காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம ரீசெண்டா குளோபல் என்கேப் இந்த எலக்ட்ரிக் வெர்ஷனை கிராஷ் டெஸ்டும் பண்ணிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலக்ட்ரிக் குவிட் பவர் பண்றது 27.4 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயன் பேட்டரி. இதோட கிளைம்ட் ரேஞ்ச் 230 கிலோமீட்டர். இந்த எலக்ட்ரிக் குவிட்ல இருக்கிறது 44 HP மோட்டார். அது 125 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 0-100 கிலோமீட்டர்ஸ் 19.1 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணுது இந்த எலக்ட்ரிக் கார். ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால 30-80% அச்சீவ் பண்றதுக்கு வெறும் 30 நிமிஷம் மட்டும்தான் எடுத்துக்குது இந்த குவிட் இவி. எக்ஸ்டீரியர்ல கரண்ட் இந்தியா குவிட் கம்பேர் பண்ணும்போது எந்த விதமான மேஜர் சேஞ்சஸும் இல்ல. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் டிசைன் எலமெண்ட் சேமா தான் இருக்கு. எலக்ட்ரிக் கார் அப்படிங்கறதுனால ப்ளூ ஆக்சன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே 7-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல வர கியர் நாப் மற்றும் சீட் ஃபேப்ரிக்ல ப்ளூ கலர் கொடுத்து எலக்ட்ரிக் கார் தீமை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த குவிட்ல. யூரோப்ல மொத்தம் 2 வேரியன்ட்ல மட்டும் தான் இந்த எலக்ட்ரிக் கார் கிடைக்குது. கம்ஃபர்ட் அண்ட் கம்ஃபர்ட் பிளஸ் அப்படிங்கிற 2 ட்ரிம்ஸ்ல கிடைக்குது. கம்ஃபர்ட் ட்ரிம் இந்தியன் ரூபீஸ்ல 9.3 lakh ரூபீஸும், கம்ஃபர்ட் பிளஸ் ட்ரிம் இந்தியன் ரூபீஸ்ல 10.42 lakhs கிடைக்குது. இந்த ரேட்டும் அந்த கவர்மெண்ட் கொடுக்கற சப்சிடினால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ரீசெண்டா இந்த குவிட் எலக்ட்ரிக் வெர்ஷனை குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்டிங்கும் பண்ணிருக்காங்க. அதுல சர்ப்ரைசிங்கா இந்த குவிட் வெறும் 1-star ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. இந்த குவிட் யூரோப்ல சேல் ஆகுறதுனால 6 airbags மற்றும் அடிஷனல் ஃப்ரண்ட் ரெயின்போர்ஸ்மெண்டோட ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ரெனோ நிறுவனம். ஆனா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண பிறகும் இது வெறும் 1-star ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. கூடிய விரைவில் இந்தியால லான்ச் பண்ண போற குவிட் சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியல. அப்படின்னாலும் சேஃப்டி ரேட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நமக்கு தெரிய வர விஷயம். சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.